அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு லுக் நம்பர் அண்ட் ஃபைன் த வேர்டு என்ற தலைப்பில் நாம் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் அதாவது ஏபிசிடி இருபத்தாறு எழுத்தை வரிசையாக எழுதிக்கொள்ள வேண்டும் வரிசையாக எழுதிக்கொள்ள வேண்டும் பிறகு ஒவ்வொரு எழுத்துக்கும் கீழேயும் வரிசையாக ஒன்று முதல் இருபத்தாறு வரை எழுதிக்கொள்ள வேண்டும் வரிசையாக எழுதிக்கொள்ள வேண்டும் எழுதிய பிறகு நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் நான் எப்படி எழுதியிருக்கிறேன் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் பார்த்த பிறகு நான் நம்பர் உங்களிடம் காமிக்க போகிறேன் இருபது பதினெட்டு அஞ்சு அஞ்சு ஓகேங்களா இப்போ ஃபைன் த வேர்டு எப்படி கண்டுபிடிக்கணும் என்றால் இருபதுக்கு நேராக என்ன எழுத்து இருக்குது டி பதினெட்டுக்கு நேராக என்ன எழுத்து இருக்கிறது ஆ ஐந்துக்கு நேராக என்ன எழுத்து இருக்கிறது இ ஐந்துக்கு நேரம் என்ன எழுத்து இருக்கிறது இ அதை அப்படியே எழுத வேண்டும் இப்போ லுத்த நம்பர் ஃபைன் த வேர்டு டி ஓகேங்களா புரியுதுங்களா மறுபடி உங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஹோம் கொடுக்க போகிறேன் அந்த ஹோம் நீங்க நீங்கள் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் இருபத்தி மூணு அஞ்சு ஒம்போது ஏழு எட்டு இருபது லுக் த நம்பர் ஃபைன் த வேர்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து என்னிடம் பதில் சொல்ல வேண்டும் பதினெட்டு ஒன்று ஒம்போது பதினாலு லுக் த நம்பர் ஃபைவ் த வேர்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இருபது ஒன்று பதிமூணு ஒம்பது பன்னெண்டு லுக் த நம்பர் ஃபைன் த வேர்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒன்பது பதினாலு ஒன்னு கண்டுபிடிக்க வேண்டும் நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஓகேங்களா ஒரு சின்ன விளையாட்டு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாணவர்களுக்கு புதிர் வழியாக விளையாட்டு வழியாக கல்வியை கொண்டு சென்றால் நிச்சயம் வெற்றிதான் என்பதே உறுதி எனவே எனது பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த எளிய முறையே பாடமாக இன்று நான் கொடுக்க போகிறேன் அந்த வீட்டு பாடத்தை உங்களுக்கு விரும்பினால் நீங்களும் இதேபோல் செய்து கொடுக்கலாம் அல்லது என்னுடைய வீட்டு வீட்டுப்பாடமாகவும் நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஓகேங்களா பிறகு இந்த வீட்டு பாடத்தை வீட்டிலும் செய்யலாம் பெற்றோராலும் செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும் உங்கள் வீட்டில் உங்களால் முடிந்தால் நீங்கள் செய்யலாம் அல்லது உங்கள் அருகில் இருக்கும் ஐந்து ஆறு ஏழு எட்டு படிக்கும் மாணவர்களை அழைத்து இதே மாதிரி ஒரு சார்ட் வாங்கி கொடுத்து எழுத சொல்லி உங்கள் வீட்டில் ஒட்டி வைத்து கொள்ள வேண்டும் பிறகு தினமும் இரண்டு வார்த்தை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் இப்படி கொடுத்தால் எளிமையான முறையில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் ஒரு வருடத்திற்கு இரநூறு நாள் நாம் பள்ளி செல்கிறோம் இரநூறு நாளைக்கு ஒரு நாளைக்கு இரண்டு எழுத்து வேடு என்றால் இரநூறு நாளைக்கு நானூறு வேடு நாம் என்னது படித்து கொள்ள முடியும் எனவே அதில் ஐம்பது வார்த்தைகள் அவருடைய மனதில் ஆழமாக பதிந்தாலே நாம் எடுத்த முயற்சி வெற்றி ஒரு சின்ன ஒரு விளையாட்டு மூலம் அவர்களை ஆங்கிலத்தை எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும் நிச்சயம் முடியும் நீங்கள் செய்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் அவர்கள் ஆங்கில அச்சத்தை நாம் போர்க்க முடியும் எப்படி போக்க முடியும் இந்த விளையாட்டு மூலமாக கொண்டு போனால் அவன் ஆர்வமாக கற்றுக்கொள்வான் அதனால தான் இந்த விளையாட்டு மூலமாக ஆங்கில வேர்டே நாம் கற்க போகிறோம் இந்த விளையாட்டின் பெயர் என்ன லுப்த நபர் ஃபைன் த வேர்டு இந்த விளையாட்டை உங்களிடம் நான் அறிமுகப்படுத்தி விட்டேன் இதற்கு நீங்கள் ஃபைன் த வேர்டு கண்டுபிடிச்சி கமாண்ட வழியாக என்னிடம் பதில் சொல்ல வேண்டும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் காட்டலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் நெல்லை பாலா இதே ஓகேங்களா இதை இப்போ நீங்கள் நல்லா ஃபைனில் பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க அதனால தான் இந்த வீடியோ உங்கள் க்ளோஸில் காமிக்கிறேன் ஏன்னா சில இது தெரியாமல் இருக்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க நம்பரை பார்த்துக்கோங்க நம்பரெல்லாம் பார்த்துட்டு ஃபைன் வேர்டு கொஸ்டின் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் அந்த அந்த வேர்டை கண்டுபிடிச்சி கமாண்ட் வழியாக என்னிடம் பதில் சொல்ல வேண்டும் ஓகேங்களா மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நெல்லை பாலா